ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பண்டிகை நாட்களில் அல்லது விசேஷ நாட்களில் அல்லது குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய நாட்களில் ஏன் புத்தாடை அணியணும், புதிய ஆடை அணியணும் அப்படிங்கிற விஷயத்தை வரமுறையாக வச்சுருக்காங்க. அப்படி புதிய ஆடை அணியும்பொழுது அதனால் என்ன நன்மை அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதிலும் குறிப்பாக புதிய ஆடை அணியாவிட்டால் ஏதாவது தோஷமா அல்லது பாபமா அல்லது சாபமானு இன்னும் ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க. கவலைப்பட வேண்டாங்க, சாஸ்திரத்தால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, சாஸ்திரம் ஒரு சில வழிமுறைகளை நமக்கு கொடுத்துருக்குது. ஆனால் அந்த வழிமுறைகளை கடைப்பிடிக்காத நேரத்தில், கடைப்பிடிக்காத பட்சத்தில் உங்களுக்கு வந்து தோஷம் அல்லது பாபம் அல்லது சாமி வந்து கண்ணை குத்திடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தவறாக நினச்சி பயப்பட வேண்டாம். வீண் பயம் வேண்டாங்கிறதுக்காகத்தான் இன்றைய ஆன்மீக தகவலில் இந்த கேள்வியை எடுத்து நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. அந்த வகையில் விசேஷ நாட்களிலேயோ பண்டிகை நாட்களிலேயோ அல்லது குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளிலேயோ ஏன் புத்தாடை அணியணும்னு ஒரு வழக்கத்தை வச்சுருந்தாங்க அப்படின்னா, புத்தாடை மட்டுமில்லை பொதுவாகவே பழைய ஆடையை வந்து நம்ம அணிஞ்சிருக்கும் பொழுது ஏதாவது இடத்துல, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட இடங்கள்லேயும் நம்ம வந்து பழைய உடையை பயன்படுத்தியிருக்கலாம், அல்லது அந்த உடையை வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து தீமையான செயல்கள் கூட செஞ்சுருக்கலாம், அல்லது தீமையான பேச்சுக்களை பேசியிருக்கலாம், தீமையான எண்ணங்களை வளர்த்துருக்கலாம். அப்படி இல்லாமல் புதிய ஆடை அணியும் பொழுது, முதல் முதலாக புதிய ஆடை அணியும் பொழுது நமக்கு புதிய எண்ணம் இருக்கும் இல்லையா, அதனால் முக்கியமான நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அந்த காலங்களில் இந்த மாதிரியான புதிய வஸ்திரம் அணிவது நல்லது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதே சமயத்தில் புதிய ஆடையை அணியக்கூடிய ஒவ்வொரு முறையும், அதாவது விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, பண்டிகை நாட்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இல்லத்தில் அதாவது மகிழ்ச்சியான ஒரு தருணங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான காலங்களில் கண்டிப்பாக புத்தாடை அணியணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இன்னொரு சூட்சமம் என்னென்னு கேட்டிங்கன்னா, புத்தாடை அணியும் பொழுது உங்களுடைய மனசில் புதிய எண்ணங்களையும் அணிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். வெறுமனே புத்தாடை மட்டும் அணிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு கொள்கையாகவோ ஒரு சடங்காகவோ எடுத்துக்காமல், புத்தாடை அணியக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு விசேஷ நாட்களிலும் நீங்கள் திருப்தியான அப்படிங்கிறத விட விவேகமான ஒரு எண்ணங்களை ஏற்படுத்திக்கிறது நல்லது. உதாரணமாக உங்களுக்கு வந்து உத்தியோகமே கிடைக்காமல் இருந்துன்னு வைங்களே, அதாவது நமக்கு உத்தியோகம் கிடைச்சிருச்சு இதோட நம்ம நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறிச்சு அப்படின்னு இல்லாமல், கிடைச்ச உத்தியோகத்தில் தனிச்சு நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அளவுக்கு உத்தியோகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு எண்ணங்களையும் அதற்கான உத்வேகங்களையும் நீங்கள் உருவாக்கிக்கணும். அதுதான் புதிய ஆடை, புதிய எண்ணம். அதே மாதிரி அந்த புதிய எண்ணங்கள் மூலமாக உத்தியோகத்தில் ஒரு தனி இடம் கிடைச்சதுக்கப்புறம், உத்தியோகம் மட்டுமே நம்மளுடைய நோக்கம் இல்லை, நாமளும் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பித்து நாலு பேருக்கு உத்தியோகம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, அந்த புதிய எண்ணத்தை புதிய ஆடை உடுத்தும் பொழுது எடுத்துக்கணும். அதே சமயம் அதாவது சாதாரண பேச்சாக இருந்தாலும் சரி, சாதாரண எழுத்துக்களாக இருந்தாலும் சரி, மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதை விட நாம் அழகாக எழுதணும், அதை விட நாம் அழகாக பேசணும், அவங்கள விட நாம் அழகாக நடக்கணும், அவங்கள விட பண்பாட்டை நாம் அதிகமாக நேசிக்கணும், அவங்கள விட ஆன்மீகத்தில் ஏன் எதற்கு என்ற கேள்வியை ஆரம்பித்து அந்த ஆன்மீகத்தை ஆழமாக நம்ம நேசிக்கணும். இந்த மாதிரியான எண்ணங்களை, புதிய எண்ணங்களை ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு விசேஷ நாட்களும் அல்லது ஒவ்வொரு முகூர்த்த நாட்களும் அல்லது புதிய ஆடை அணியக்கூடிய அந்த திருநாட்களில் இந்த மாதிரியான புதிய எண்ணங்களை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் யாராலும் சாதிக்க முடியாத, இனிமேல் யாரு வந்தாலும் சாதிக்க முடியாத சாதனையை நீங்கள் சாதித்து காட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற என் மனதில் நிறைந்த, என் மனதிற்கு பிடித்த, மரியாதைக்குரிய, மகிழ்ச்சியான நேயர்களாகிய உங்களுக்கும் இந்த மாதிரியான சாதனையான வாய்ப்பு வரணும், சாதனையை நிகழ்த்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய குல தெய்வத்தையும் மத தெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. பயப்பட வேண்டாம்.